ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நாம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து தமிழ் என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுன் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. இந்தமாதிரி எங்களோட சொத்துக்கள், அதாவது எங்களோட ஃபேக்ட்ரி வந்து இவர் வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்தமாதிரி வாங்கியிருக்காரு, அந்த ஃபேக்ட்ரிலாம் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து இந்தமாதிரி அர்ஜுன் மேலே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அதை பார்த்து இந்தமாதிரி வந்து அர்ஜுனுமே வந்து எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த ஃபேக்ட்ரி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கழிவர்தனையும் கழிவர்தன் பையனையும் நம்ம வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழை போய் நேராக மீட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி தமிழும் கார்த்திக்கும் டூ வீலரில் வந்துட்டு இருக்கப்போ அவங்களோட ஆப்போசிட்டில் காரை நிறுத்தி இந்தமாதிரி அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ வந்து இந்தமாதிரி தமிழ்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசி எப்படியாவது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனையெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழை நம்ப வைக்கிறதுக்காக இந்தமாதிரி பயங்கரமான திட்டத்தை போட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியும், சொல்லப்போனால் நீ இதை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து தப்பிச்சு நீ கழிவுறதுனே கழிவுறதும் பையனையும் வெளியில் கொண்டு வர போகிற, அதை வச்சு நீ வந்து எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர போகிற, அதுக்கு தானே நீ இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அர்ஜுனோட திட்டம் எல்லாத்தையுமே வந்து தமிழ் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அர்ஜுனோட மாமாக்கே பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா இது, நம்ம பிளானெல்லாம் இவனுக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அமைதியாக நின்று தமிழ் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, இன்னொரு டைம் என் வழியில் வராத, இன்னும் கொஞ்ச நாள் உன் ஃபேக்ட்ரி அந்த உங்ககிட்ட இருந்து நான் பிடிங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து சொல்லிட்டு அவருமே கார்த்திக்கும் ஃபேக்ட்ரி கிளம்புறாங்க. இதை பார்த்துக்கிட்டே நின்று அர்ஜுனுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து அர்ஜுனோட மாமா வந்து, எதுக்குடா சிரிக்கிறா, இந்தமாதிரி அவன் வந்து நம்ம பிளானையே சொல்லிட்டு போகிறான், அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன எதுக்குமே ஒத்து வரல, அப்புறம் எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழுக்கும் கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்தமாதிரி தமிழ் பேசிகிட்டு இருக்கப்போ கார்த்திக் எதுவுமே கண்டுக்காம மூணாவது மனுஷனை பார்க்குற மாதிரி தமிழை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்த்திகை மட்டும் நம்ம பக்கம் வர வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் வந்தால் எப்போ நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏற்கனவே வந்து நான் கோர்ட்டில் எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிட்டேன், இந்தமாரி ஆல்ரெடி இந்த நம்ம வச்சிருக்க ஃபேக்ட்ரி வந்து ரோகிணி பேரில் தான் இருக்குது, அப்போ ரோகிணி தான் வந்து இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர், அப்போ அதே ஃபேக்ட்ரியில் இப்போ வந்து தமிழோட தம்பி மட்டும் வந்து வேலை செஞ்சிட்டான்னு வச்சுக்கேன், அக்காவும் தம்பியும் சேர்ந்து தான் இந்தமாதிரி ஃபேக்ட்ரி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக அண்ணன் தான் வந்து இந்த ஃபேக்ட்ரி அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்காக கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஆப்போசிட்டாக இந்த கேஸ் திரும்பிடும், அதனால் அதுக்கப்புறம் நம்ம தமிழோட ஃபேக்ட்ரியில் கூட நம்ம நினச்சா பங்கு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போடுறாரு. இது கேட்டான ஒரு மாமும், பரவாயில்லடா அர்ஜுன், நீ என்னடா இவ்வளோ பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிற, இவ்வளோ நாள் உன் கூட இருந்து இதெல்லாம் நான் புரிஞ்சிக்காமல் இருக்கேனடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்தமாதிரி தமிழுமே வந்து ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இந்தமாதிரி நம்மளோட ஃபேக்ட்ரியில் வந்து நிறையா வந்து பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வந்து காலியாக இருக்குது கார்த்திக், நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த போஸ்டிங்கெலாம் யார் யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படிங்கிறது நீ வந்து நோட் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து கார்த்திக் அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கோ மனசில் பயங்கரமான கவலை, இந்த பெரிய போஸ்டிங்கெலாம் எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்காதா, இந்தமாதிரி எனக்கு ஒரு மரியாதை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்திக்கிட்டு கீழே போகிறாரு. அதே நேரம் இந்தமாதிரி நமச்சி வந்து, ஏன்டா இந்தமாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கலாம் இல்லடா, எதுக்காக அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்தமாதிரி தமிழ்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தமிழ் சொல்கிறார், ஏன் நமச்சி, என் தம்பி எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா, நான் அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தயாராக வச்சுருக்கேன், அவன் எல்லாருமே இந்தமாதிரி வந்து அவன் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு லிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அந்த லிஸ்ட்டை வச்சு கார்த்திக் தான் வந்து இருக்கையில பெரிய போஸ்டிங்னு சொல்லி நான் அறிவிச்சு அவனை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்த போறேன், சொல்லப்போனா அவனுக்கு ஒரு இது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் போடுறாரு. இந்த விஷயம் எப்படியோ வந்து இந்த மாதிரி வந்து அர்ஜுனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் எப்படியாவது இந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டு இந்த கார்த்திக்கு மட்டும் எந்த போஸ்டிங்குமே கிடைக்காம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்ம கம்பெனிக்கு வந்துடுவான், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவரோட மாமா கேட்குறாரு, எப்போ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து தமிழோட கம்பெனியில் என்னோடய ஆட்கள் நிறைய பேர் நான் வேலைக்கு வச்சுருக்கேன், அவங்க மூலமாக ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் தமிழுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமான வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்து கார்த்திக்கை போட்டு தமிழ் வந்து பயங்கரமாக திட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ஏற்கனவே வந்து ரொம்ப படித்தவன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் தலகணம் ஜாஸ்தி, இந்த டைமில் நம்ம அவனை கரெக்டாக வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா தமிழோட ஃபேக்ட்ரியை விட்டு இந்தமாதிரி கார்த்தி வெளியில் வந்துடுவான், நான் ஆல்ரெடி நம்ம ஆளுங்கிட்டலாம் பேசி வச்சுருக்கேன், ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி இந்தமாதிரி வந்து தமிழ் முன்னாடி கார்த்திக் அவமானப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு தேவையான திட்டத்தெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த லேபர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி இந்தமாதிரி இப்படிலாம் நீங்கள் பண்ணுங்கள், இந்தமாதிரி வந்து அவர் அறிவிச்சார்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து அர்ஜுன் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் இது எதுவும் தெரியாத தமிழுமே, சரி ஓகே லிஸ்ட்லாம் எழுதி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி இந்தமாதிரி வந்து கார்த்திக்கிட்ட கேட்குறாரு. அவருமே லிஸ்ட்லாம் எழுதிட்டு வந்துட்டேன் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை நீட்டுறாரு. அதை பார்த்துட்டு இந்தமாதிரி வந்து அதில் அவரோட பேரை எழுதாமல் இருக்கிறத பார்த்துட்டு, சரி ரொம்ப வெறுத்து போயிட்டான் போல இருக்கு பையன், பரவாயில்ல நான் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்காக தரேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட மனசில் நினச்சிக்கிட்டு அந்த லேபர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தமாதிரி தமிழ் ரெடியாக இருக்காரு. இன்னொரு சைடு அர்ஜுனுமே வந்து
தன்னோட ஆளுங்களெல்லாம் தயார் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வந்து தமிழ் வந்து இந்த மாதிரி வந்து லேபர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லி படிக்க கார்த்தியோட மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு எந்த போஸ்டிங்குமே இல்லையா இல்லையான்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காரு. அதே நேரம் இருக்கிறதுலே பெரிய போஸ்டிங்கை வந்து இந்த மாதிரி கார்த்தின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்ட கார்த்திக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனால் தமிழ் நம்மளை இவ்வளோதான் திட்டினாலும் நம்மளுக்காக ஒரு இடத்த இந்த ஃபேக்ட்ரியில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தமிழை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் அர்ஜுனோட ஆளுங்க லேபர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி இந்த போஸ்டிங்க்கு இவரை நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க, இந்த போஸ்டிங்க தகுதியான ஆளே இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி கார்த்திகை பார்த்து ரொம்ப வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தமிழுமே கொஞ்சம் டென்ஷன் ஆனாலுமே லேபர்ஸ் முன்னாடி எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி கிடையாது, எல்லா போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பதவியும் படிப்பையும் வச்சு தான் சொல்லப்போனால் அவங்களோட திறமையை வச்சு தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு இந்த போஸ்டிங்க்கு உண்டான தகுதி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து கார்த்திக்கு இருக்குது, இதை வந்து நம்புகிறவங்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அங்கே ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து முக்காவாசி பேர் கார்த்தி மேலே சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஓட்டு தெரிவிக்கிறாரு. அப்போ வந்து கார்த்தி மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு 6-7 பேர் மட்டும் தனியாக கை தூக்கிறத பார்த்தோன்னே தமிழுக்கே ஒரு டவுட் வருது, இவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்க, இவங்களுக்கு கார்த்தியை பற்றி தெரிய வராது, அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி அர்ஜுனோட ஆளுங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மச்சிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரோட நேமையும் நோட் பண்ணி வச்சுக்க நம்ம வந்து அவங்கள கடைசியாக மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. உடனே நம்மச்சியுமே அவங்களோட நேமெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதிகப்படியான மெஜாரிட்டி வந்து இந்த மாதிரி கார்த்தி வந்து இந்த போஸ்டிங்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால் லேபரோட மனசுபடி நான் வந்து இதை வந்து கார்த்திக் இந்த போஸ்டிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த போஸ்டிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திக் எதிர்ப்பு தெரிவித்தவங்கள காரணம் சொல்ல சொல்கிறாரு. அவங்களுமே வந்து தேவையில்லாத காரணங்கள், இந்த மாதிரி அவர் வந்து பொறுப்பே இல்லாதவர், எப்போவுமே சரியாக பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் திடீர் திடீர்னு இந்த மாதிரி கார்த்தியை பற்றி ரொம்ப வந்து கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட பாதி லேபர்ஸுக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஏன் அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரப்பா, நீ என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இப்போ வந்தந்தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரையுமே கிட்டத்தட்ட எதுக்க ஆரம்பிக்கிறாங்க உள்ளே இருக்க லேபர்களே. அப்போவே புரிஞ்சுக்குது இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து இவங்க எல்லாருமே வந்து அர்ஜுனோட ஆளுங்க தான், அப்போ நம்ம இவங்களை பிடிச்சா கண்டிப்பாக வந்து அர்ஜுனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, அது அவங்களோட கருத்து, நீங்கள் அது எதுவுமே சொல்ல தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி விஷயங்களில் அவங்க எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவரும் கார்த்தியும் நீ கவலைப்படாத கார்த்தி நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து இந்த மாதிரி அவங்களோட ஆளுங்க மூலமாக அர்ஜுனுக்கு தெரிய வருது. மறுபடியும் அர்ஜுன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. என்னடா இந்த கார்த்தி எப்படியோ நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு பார்த்தா மற்ற லேபர்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த கார்த்திக்கு இந்த போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துட்டானுங்களே, இப்படியே போச்சுன்னா நம்மளோட ஃபேக்ட்ரி நம்ம கையை விட்டு போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு. அப்போது இந்த மாதிரி வந்து அவங்களோட லேபர்ஸை வச்சு இந்த ஃபேக்டரிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுங்கள், இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா அவங்களுமே வந்து சார் இந்த மாதிரி வந்து இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா லேபருமே எங்களுக்கு எதிராக இருக்காங்க, இப்போ நாங்கள் போய் வேறு ஏதோ பிரச்சனை பண்ணணும் நாங்கள் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ மாட்டிக்குங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீங்கள் பண்ணுங்கள் முதல்ல, ஆனால் என் பேர் மட்டும் வெளியில் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்த்தியோட உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி நமச்சி வந்து இந்த இவங்க 7 பேரையுமே வந்து நோட் பண்ணதுனால அந்த 7 பேரை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 7 பேருமே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அர்ஜுனோட ஆளுங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நமச்சிக்கிட்ட சொல்லி இந்த 7 பேரோட நடவடிக்கையும் எனக்கு வந்து இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இவங்க வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணி இப்போ சொல்லப்போனால் கார்த்திக்கும் எனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக கூட இவங்களே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான அந்த 7 பேரையும் நோட் பண்ணுங்கள், அந்த 7 பேருக்கு உண்டான ஆதாரத்தை ரெடி பண்ணுங்கள், இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அர்ஜுனோட ஃபேக்டரியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ கைஸ் இன்னொரு வேறு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.